ஆன்ட்டி இதுதான் நீ சொல்ல முருக்கா நல்லா இருக்கு வீட்ல செஞ்சதா இவ்வளவு டேஸ்டா இருக்கு இல்லங்க ஆன்ட்டி இது nativespecial.comல ஆர்டர் பண்ணி வாங்குனது வீட்ல செஞ்சது மாதிரி இருக்குங்களே ஆமா என் பையனுக்கு இந்த மாதிரி முறுக்குனா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவன் வேற அமெரிக்கால இருக்கா இந்த மாதிரி முறுக்குலாம் அங்க கிடைக்குமோ கிடைக்காதோ அதுக்கு என்ன ஆன்ட்டி நீங்க அட்ரஸ் கொடுங்க nativespecial.comல இந்தியால மட்டும் இல்ல அமெரிக்காலயும் ஆர்டர் பண்ண முடியும் நாளே நல்ல சேஃபா ரீச் ஆயிடும் ஓ இதுல இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்பனா இப்பயே அட்ரஸ் தர எல்லாத்துலயும் ஒரு ஒரு பேக் அனுப்பி விட்டுரு நீங்களும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி nativespecial.comல ஆர்டர் பண்ணுங்க ஹாய் ஹலோ எல்லாரும் வணக்கம் நீங்க நக்கலைட்ஸ் கூட பிராண்ட் இன்டகிரேஷன் பிராண்ட் அட்வர்டைசிங் ஆர் எனி ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணுங்க நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா இங்க எல்லாமே காலாகாலத்துல கரெக்ட்டா நடக்கணும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் அது மட்டும் காலாகாலத்துல நடக்காம போச்சு அவ்வளவுதான் அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு வந்து பாருங்க ஏடி இவ்வளவு நேரமா பரப்பறது நீ எத்தனை வீட்டு குடுக்க வேண்டியது இருக்குது சீக்கிரம் வா ஷோ இந்த தீபாவளி வந்துட்டா போதும் ஒரு அண்டா நினைச்சு குலாப் ஜாமுன் செய்ய வேண்டியது வீடு வீடா போய் கொடுத்து அவங்க செஞ்ச குலாப் ஜாமுன் நமக்கு திருப்பி கொடுத்து பழி வாங்க வேண்டியது அதுதான் இல்லை இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு முந்திரி லட்டு செஞ்சிருக்கேன் கொண்டே கொடுத்துட்டு வா மா கலக்கறவோ அத்தை ஹாப்பி தீபாவளி அத்தை பிரியா வா வா இந்த வருஷமா தல தீபாவளி சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்றது மொட்டையா தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதா போச்சு கவலைப்படாத அடுத்த வருஷம் கண்டிப்பா தல தீபாவளி தான் அழுத்து போஸ் இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்கு முந்திரி லட்டு செஞ்சிருக்கற சாட் பாக் சொல்லு ஆ அகாமி தீபாவளி பொங்கல்லாம் கூட விடுங்க நமக்கு பிறந்தநாள் ஒண்ணு வரும் பாருங்களேன் அன்னைக்கெல்லாம் நம்ம ஏண்டா பிறந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அல்லற விடுவாங்க பாருங்க हेलो हैप्पी बर्थडे प्रिया थैंक यू का 25 வயசாச்சு அசிங்கமா இல்ல என்ன அசிங்கம் இப்பதான் ஸ்கூல் முடிச்ச மாதிரி இருக்கு ஆமா நீ நீ ஏன் பேச மாட்டே உன் வயசுல எனக்கு ரெண்டு புள்ள இருக்கு கால காலத்துல கல்யாணம் ஆயிந்தா ஸ்கூல் போற வயசுல புள்ள அக்கா இப்ப என்னோட ஸ்டடிஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதுல மட்டும் தான் என்னால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உன்கிட்ட பேசி ஆகுறதுன்னு இல்ல பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிற வை நீ இவெல்லாம் 12 மணி கால் பண்ணி விஷ் பண்ணலன்னு யார் அழுதா சரி குடும்பத்தில் கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் எல்லாரோட டார்கெட்டும் என் மேலே தான் இருக்கும் பிரியா இந்த அதையும் போட்டுக்க மா ஏற்கனவே நகை கடை விளம்பரத்தில் வர்ற மாதிரி அத்தனை போட்டு அள்ளி விட்டுருக்க எனக்கு காலத்தில் நெருக்குது போமா ஏய் வாய் பேசாத சொல்றது மட்டும் செய்ய போறீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்தாச்சு இப்ப வந்தா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் போடுறீ சரி சீக்கிரம் போட்டு வா பெரியம்மா கல்யாணம் அவளுக்கு தான் நான் எதுக்கு மாத்தணும் அவளுக்கு நிச்சயம் முடிந்தது உனக்கு இப்பதான் பாத்துட்டு இருக்கோம் என்னக்கா நிச்சயத்துக்கு யாரும் போய் நல்லா பட்டுப்புறவை கட்டிட்டு வாடி
எங்க செல்ஃபி எடுத்து வர. ஏய் குடி. இங்க இரு சொல்றேன். இது நம்ம சுந்தரி பொண்ணுங்க. உங்க சைட்ல ஏதாவது மாப்ள இருந்தா. ஆ சரி. ஆ? மாட்ட. அம்மா சுந்தரிக்கா பொண்ணு தானே. ரொம்ப நாளா மாப்ள பாத்துட்டே இருக்காங்க. இது செட் ஆகல. உங்க சைட்ல ஏதாவது மாப்ள இருந்தா சொல்லுங்க. பிரியா கால்ல சொல்லுங்க சரி நீ யார் எனக்கு தெரியலையே இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு போன வாரம் கூட என்கிட்ட போன்ல பேசும்போது நல்லா தானே பேசினாங்க அதுக்குள்ள போன வாரத்தை விட ராத்திரி தூங்கும்போது கூட பிரியா கல்யாணத்தை பார்க்கணும் அவ கல்யாணத்தை பார்த்துட்டா கண்ணை மூடுவேன் சொல்லிட்டே இருந்துச்சு இப்படி படுத்துருச்சு இல்ல பால் நான் குடிக்க மாட்டேன் காஃபி இருக்கா உனக்கு இல்ல பாட்டிக்கு முடியும் ஓகே சுந்தரிக்கு உனதாவா ரொம்ப வருஷம் மாப்பிள்ள பார்த்துருக்கு அமையவே மாட்டேங்குது பாட்டிக்கு அதே தான் கவலை எல்லா பாரம்பரியத்தில விட எப்பப்பாரு பிரியா 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 தான் அவ கல்யாணத்தை பார்க்கணும் அவ கல்யாணத்தை பார்த்துட்டா கண்ணை மூடணும்னு போகாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்ல எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனா வேணும் பெரியமா ஒண்ணு பண்ணுங்க அந்த பாலை எடுத்துட்டு வந்து என் வாயில ஊத்தி என்ன லூஸ் மாதிரி பேசுற யார் லூஸ் மாதிரி பேசுறா உன்கிட்ட என் படிப்பு விஷயத்த பத்தி பேசினா என் வயசுல நீ ரெண்டு பிள்ளை பெத்துட்டேன்னு ஏதோ பெரிய அச்சீவ்மெண்டா பேசிட்டு இருக்க நம்ம பாட்டி உன் வயசுல அஞ்சு பிள்ளை பெத்துருச்சான் போ போய் அதோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணு போ அப்படி எல்லாம் காலகாலத்துல கரெக்டா உங்களுக்கு நடந்துட்டதுனால பெருசா என்ன சாதிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் பண்ணிருக்கீங்களா ஏன் அண்ணா தான் படிச்சுட்டு மூணு வருஷம் வீட்டுல வெட்டியா இருந்தா அவனை யாரும் எதுவும் சொல்லலையே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம் எனக்கும் பிடிச்சத நான் படிக்கிறேன் பிடிச்ச நாலு இடத்துக்கு போறேன் இல்லையா வீட்லயே வெட்டியா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிடமாண்ட சாகர் வயசுல கண்ணை திறந்துருக்கு வந்து உட்காருவா சாமிய உட்காரு சாமி எனக்கு நடந்த நாயும் உனக்கு நடக்கிற குடும்பாண்ட என்ன வந்தாலும் நான் பாத்துக்க நீ பயப்படாம என்ன வேணாலும் செய்ய சரியா அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற அடிக்க போற எங்களை எதுக்கு என்னை சொன்னவியல ஒருத்தர் உசுரோடு இல்ல அதனாலதான் உங்களை விட்டு வழக்கு போற முன்னொரு நாள் நான் ஒரு பறவை மீண்டும் விரித்தேன் எந்தன் சிறகை முன்னொரு நாளில் நான் ஒரு பறவை மீண்டும் விரித்தேன் எந்தன் சிறகை மீண்டும் கண்ணில் கனவு மீண்டும் நெஞ்சில் துணிவு